கோபுரங்கள் சாய்வதில்லை. எனக்கு ரிசப்ஷன் மேரேஜ் ரெண்டுக்குமே கிராண்டா பண்ணுமா இல்ல ரிசப்ஷனை மட்டும் கிராண்டா பண்ணுமா சார்? வேற இப்பெல்லாம் யாரு மேரேஜுக்கு வர்றா? ரிசப்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. மேரேஜ்ல சொந்த பந்தம் மட்டும்தான் நிக்கிறாங்க. நீங்க ரிசப்ஷனே கிராண்டா பண்ணுங்க. அதுக்காக கல்யாணத்துக்கு சாதாரணமா பண்ணிட வேண்டாம். கல்யாணம் கோயில தான் நடக்குது. ஆனா சாப்பாட்டுக்கு பக்கத்துல ஒரு மண்டபத்தை புடிச்சிருக்கேன், அங்க ரெடி பண்ணிடுங்க. அதையும் பக்காவா கிராண்டா பண்ணிடுங்க. இல்லைன்னா சொந்தக்காரங்க பேச்ச தாங்க முடியாது. ஐயோ எடுங்க சார் போன. ஐயோ இவர் வேற அவசரம் தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே சார். போன எடுங்க சார். ரிசப்ஷனுக்கு 5000 சாப்பாடுனா மேரேஜுக்கு 4000 சாப்பாடு போதுமா சார்? இல்ல 3000 சாப்பாடு முடிவு பண்ணிக்கோங்க. குணா வேற ஃபோன் பண்ணியே சாகடிக்கிறாரு. சரிங்க சார், எனக்கு இந்த டீடைல் போதும். சரி, என்னென்ன ஐட்டம் பண்றோம், எவ்வளவு பட்ஜெட்ங்கறத உங்களுக்கு எழுதி கொடுத்தறேன் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். சரி கணபதி, பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பில் கொடுக்குறீங்களோ நான் அதை கொடுத்துறேன். கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு மனநிறைவோட போகணும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. கண்டிப்பா சார், நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. ஏப்பா போன கட் பண்ணிட்டே இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு தெரியாத உனக்கு மறுபடியும் போன் அடிச்சுட்டு இருக்க. நான் இங்க கல்யாணத்துக்கு சமையல் பண்றவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க கல்யாண வேலை பாக்குறதா இல்ல உங்ககிட்ட பேசுறதா? சார், இங்க நடக்கிற விஷயத்தை பார்த்தா உங்க பசங்க கல்யாணம் நடக்குமானே சந்தேகமா இருக்கு சார். இதுல நீங்க சாப்பாடு வரைக்கும் போயிட்டீங்க. என்னது, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகமா இருக்கா? என்னைய உளர்ற, உனக்கு புத்தி கத்தி கெட்டு போச்சா? இங்க யாருக்கும் புத்தி கெட்டு போல சார். உங்க மாப்பிள்ள சிவாவுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. அன்னைக்கு உங்க மாப்பிளைய பத்தி சொன்னதுக்கு என் சட்டையை பிடிச்சிங்கல்ல. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? உங்க மாப்பிளைக்கும் அவரோட சுத்துற அந்த பொண்ணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. இன்னைக்கு மதியானம் சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நீ எவ்வளவு பெரிய விபரீதமான விஷயத்தை பேசிக்கிட்டே தெரியுமா? உனக்கு என் ரத்தமெல்லாம் கொதிச்சு போய் நிக்கிறேன். தப்பா ஏதாவது பேசி என் கோபத்துக்கு ஆளாயிடாத, சுட்டு பொசுக்கிடுவேன் சார். நான் அன்னைக்கே தப்பா சொல்லல, சரியா தான் சொன்னேன். நீங்க தான் உங்க மாப்பிள மேல இருக்கிற நம்பிக்கையில என் பேச்ச கேட்காம விட்டீங்க. இப்ப நான் சொல்றது 100% உண்மை சார். சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்றதுன்னு உங்க மாப்பிள பேசுனதை என் காதால கேட்டேன். உங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே கிளம்பி வாங்க. நான் இப்பவே கிளம்பி சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வருவேன். நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அந்த சிவா அங்கேயே சத்தம். நீ சொல்றது தப்பா இருந்துச்சு, அந்த இடத்துல நீ சத்த. ஞாபகம் வச்சு. டேய் முருகா, பிஸ்டல் கடை இருக்கு, டாஷ்போர்ட்ல இருக்கியா? சரி, வண்டி எடு, சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு விடு. நடக்கும். என்னோட 20 minutes அங்க இருப்பேன். ஓகேவா? ஓகே, ஐ அம் வெயிட்டிங்.
என்ன சிவா, விஜய்ன்னு நினைப்பா? நான் உனக்கு விஜய்னா, நீ எனக்கு சங்கீதா தானே? போதும் போதும், நான் போன் வைக்கிறேன். சீக்கிரமா வா, பாய். சிவா, ரிஸ்க் வேணாண்டா, இது எல்லாருக்குமே பிரச்சனை, சொன்னா கேளு. விபரீதமா ஏதாவது ஆச்சுன்னா கஷ்டம்டா. நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். இது பாரு, இதுக்கு மேல எனக்கு வேற வழி தெரியல. நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா என் மீராவை நான் மிஸ் பண்ணிடுவோம்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் சரி, ஆனா இந்த விஷயம் உங்க மாமாக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு உனக்கு தெரியும்ல. அவர் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டாரா? பரவாயில்ல, என்ன கொன்னாலும் பரவாயில்ல. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி மீரா கழுத்துல தாலியை கட்டிட்டு அந்த ஒரு நிம்மதி எனக்கு போதும். நீ பேசுறது உனக்கே பைத்தியக்காரத்தனமா தெரியல. மீரா கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதுமா? அவ கூட சேர்ந்து வாழ வேணாமாடா? நீ சொல்றது எனக்கு புரியுதுரா, ஆனா மீராவை என்னால யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஹாய் சிவா. ஹாய் மீரா. ஹாய். ஹாய். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். வாடா. வாங்க. ஏன் சிவா, எனக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேராக வந்திருப்பேன்ல. சாரி மீரா, ஃபஸ்ட்டு நீ என்ன மன்னிக்கணும். என்னாச்சு சிவா, மன்னிக்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இனிமே தான் அந்த தப்பையே பண்ண போறேன். ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னாச்சு, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொல்ற மீரா, கொஞ்சம் கோவப்படாம கேளு. இங்க நடக்க போறது என் ஃப்ரெண்டோட கல்யாணம் கிடையாது. இங்க நடக்க போறது நம்மளோட கல்யாணம். ஆமாம், நான் நம்ம கல்யாணத்துக்கு தான் உன்னை இமீடியட்டா இங்க வர சொன்னேன். என்ன சிவா, சுயநினைவோடு தான் பேசுறீங்களா? ஆமா மீரா, நம்மளை சுத்தி எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கே நல்லாவே தெரியும். எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. அதுக்கு அதனாலதான் இந்த அவசர கல்யாணம். இது அவசர கல்யாணம் இல்ல, திருட்டு கல்யாணம். இதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? உங்களை நான் திருட்டு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பேன்னு நினைச்சீங்களா? அப்படி இல்ல மீரா. பின்ன என்ன, நான் உங்களை விரும்பினதே என் அப்பாவுக்காக தான். அவர் தான் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்பட்டார். அவரோட ஆசைதான் நம்மளை இவ்வளவு தூரம் இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அவருக்கு தெரியாம எனக்கு ஒரு கல்யாணமா? நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இத பாரு மீரா, அவங்களுக்கு இப்பெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்மளோட பிரச்சனை என்னன்றது நமக்கு தான் நல்லா தெரியும். இத பாரு, அதனாலதான் நான் இந்த ஒரு முடிவுக்கே வந்தேன். நம்ம ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கே, நம்ம அதுக்கப்புறம் யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இல்ல சிவா, என்னோட அப்பாவுக்கு தெரியாம எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அவரோட ஆசைக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டேன். நீதாமா என் பொண்ணு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன சிவா, எப்படி உங்களால இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது? நீங்க ஒரு டாக்டர், நீங்க எப்படி பண்ணுங்க, நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்க. இல்லப்பா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. மீராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்பா. ஹலோ சார், சீக்கிரம் வாங்க சார்,
சிவா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்துருச்சு சார். ஓகே 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 ஓகே, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அது என்னங்கிறது மீராவுக்கும் தெரியும், அது என்னமோ தெரியல, அவளும் என்கிட்ட மறைச்சிட்டான். அப்பா சாரிப்பா, அது வந்து மீரா. அப்பா மீரா மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்கப்பா. ஏய் சிவா, உன்னோட கல்யாணத்துக்கு பதிலா உங்க மாமாவோட ஆள் ஒருத்தன் பாத்துட்டான்டா. அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டான், அவர் உன்ன சுரத்துக்கு துப்பாக்கி கூட வந்துட்டு இருக்காரான். என்னடா சொல்ற, இப்ப எப்படி மாமாவை சமாளிக்கிறது? எனக்கு ஒண்ணு புரியல, இப்ப என்ன பண்றது? என்ன சிவா, உங்க மாமாக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் எதுக்கு உங்களை கொல்றதுக்காக துப்பாக்கியோட வரணும்? பா இது வேற பிரச்சனை. இப்போ எப்படி மாமாவை சமாளிக்கிறதுன்னு தெரியல. என்ன மருந்து சார்? சார் என் நேம் ஜான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொன்னவங்க வரல. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வந்து கையெழுத்து போட முடியுமா சார்? சரி, நாங்கள் வந்து கண்டிப்பாக சைன் பண்ணுறோம். நீங்கள் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். மீரா ப்ளீஸ், இதை பாரு. எங்கள் மாமா வர நேரம் பார்த்து நம்ம இந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கு கையெழுத்து போட்டுன்னு வச்சுக்கேன். அப்போ தான் எங்கள் மாமா பார்க்கும்போது இது ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் மாதிரி தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்க. அப்பா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. எதையாவது செஞ்சு தொலைங்க. சிவா. ஏ மீரா என்னாச்சு? அது வந்து இத பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, இது வெறும் சாட்சி கையெழுத்து தான். வா கூட வாடா, வா. அவ்வளவு சார். எங்க இப்பதான் சார் எல்லாரும் உள்ள போயிருக்காங்க. வாங்க சார். இந்தாங்க சாட்சி கையெழுத்து போடுங்க. கொடுங்க சார். ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போறதே ஒரு தனி சந்தோஷம் தான். இந்தா மீரா, உன் ஃப்ரெண்டு தானே, நீ சாட்சி கையெழுத்து போடு. சார் நான் சொல்றது இல்ல. உனக்கு அறிவு இருக்கா? உன் பேச்ச கேட்டு என் தங்கச்சி பையன் மேலே சந்தேகப்பட வச்சிட்டீங்க. அவனை சுடுறதுக்கு துப்பாக்கி வேற எடுத்துட்டு வந்த ஆளும் மூஞ்சி. சார் சார் நான் சொல்றது உண்மை சார். உங்க மாப்பிள்ள பேசுனதை கேட்டு சார். இப்ப சொல்லுங்க சிவா, உங்க கல்யாணத்துக்கும் உங்க மாமாக்கு என்ன சம்பந்தம்? அவர் எதுக்காக உங்களை கொல்லணும் துடிக்கிறாரு? சொல்லுங்க சிவா. அது அது வந்து எனக்கு என் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வர கொடுத்தாச்சு.
பேர் என்னமா நடக்குதுங்க? சிவா சொல்றதெல்லாம் உண்மையா? அப்பா மீரா பாவம்ப்பா, அவளுக்கும் ஒரு கட்டத்துல உங்களை மாதிரியே என் மேல கோவமா தான் இருந்தா. உங்க ஹெல்த் கண்டிஷனை வச்சுதான் இதை நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருந்து மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. தெரியுது என் ஹெல்த் கண்டிஷனா? அப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணுங்க, அதை மறைக்கிறதுக்கு என் உடல்நிலை ஒரு காரணமா? அப்போ வருஷா கழுத்துல நீங்க தாலி கட்டுற மாதிரி மீரா கனவு கண்டாள, அதெல்லாம் சும்மா இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான், அப்படிதானே? ஐயோ அப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுப்பா. பாவம் அவ அதையே நினைச்சு மனசு சங்கடப்படுறான்னு தானே செங்கல்பட்டு வரைக்கும் உங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்தேன். நீங்க என்னன்னா அவங்க கிளம்பி போயிட்டாங்க, இப்ப ஊர்லயே இல்லைன்னு சொன்னீங்க. அப்பா அதை நம்பினேன், இப்போ அதுவும் பொய்ன்னு தோணுது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மீரா அவ திருட்டு கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணி, இப்ப என்னடானா ஏதோ ஒரு புது கதையோட வந்து நிக்கிறீங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி பொய் தான் சொல்ல போறீங்களா? இல்ல, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்பா நான் மீரா மேல உயிரையே வச்சிருக்கேன், அவ இல்லனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். தாலின்னு ஒண்ணு கட்டணுன்னு வைங்க, அது என் மீரா கழுத்துல மட்டும்தான் நான் கட்டுவேன். இதுல நீங்க கான்பிடண்டா இருங்க. சரி, மேல சொல்லுங்க. நான் மீராவை விரும்புறத சொல்ல போற நேரத்துலதான் என் தங்கச்சி என் மாமன் பையனைதான் லவ் பண்றான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. எங்க அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அம்மாவையும் எங்க மாமா குடும்பத்தையும் பிரிச்சிருச்சு. இப்போ என் தங்கச்சி என் மாமன் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு செக் வச்சாங்க. எங்க அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களும் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனை, வேற எதுவுமே இல்ல. அப்போ வீட்டுக்கு வருஷாவோட வந்ததெல்லாம் மீரா சொல்லித்தானா? உங்க ஹெல்த் இஷ்யூஸ காரணம் காட்டி நான் தான் மீராவை இப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிக்க சொல்லி அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். அதனால தான் மீராவும் உங்ககிட்ட அப்படி சொன்னா. போதும் போதும் சிவா, போதும் போதும். எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திட்டு வருது. ஒரு பக்கம் வருஷாவோட கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்து நிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் மீராவை திருட்டு கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. இது பாருங்க சிவா, நீங்க ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதுப்பா, நல்லாவே புரியுது. ஆனா பிளீஸ் நீங்க மட்டும் என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஏன்னா மீரா இல்லனா எனக்கு வாழ்க்கை இல்லப்பா. அப்ப வருஷாவோட வாழ்க்கை ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப அந்த பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை பாவம் இல்லையா? இந்த விஷயத்த உங்க அம்மாவை நான் பார்த்து பேச வந்தனே, அப்பயே சொல்லிருக்கலாமே. அப்பா எங்க அம்மாவுக்கு மீரா பத்தின விஷயம் எதுவுமே தெரியாது. அதனால்தான் நீங்களும் அவங்களும் மீட் பண்றத நான் அவாய்ட் பண்ணேன். கேசிவா, நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ரொம்ப நல்லவர், நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க போய் இப்படி இந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சிவா. ஐ அம் சாரி, ஐ அம் சாரி, சாரி. அப்பா நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அதனாலதான் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் சங்கடமும் வரக்கூடாதுன்னு தான் நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணி செஞ்சதுனால தான் இப்போ கெட்டவனா நிற்கிறேன். இல்லை சிவா, உங்கள் பக்கம் எவ்வளோ வேணாலும் நியாயம் இருந்துட்டு போட்டோம். ஒரு வாரத்தில் கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க? அப்பா போலீஸ் கமிஷனர் எனக்கு வேண்டப்பட்டவர். மனமடையில் என் தங்கச்சி கழுத்தில் தாலி ஏறின உடனே அவர் வச்சு இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். எப்படி சிவா, எப்படி முடியும்? நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் மாமா சும்மா விட்டுருவாரா? அது மட்டும் இல்ல, தாலி என்ன அடுத்த நிமிஷமே உங்க தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிட மாட்டாரா? அப்ப என்ன பண்ணுவீங்க சிவா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீங்க வருஷாவை கல்யாணம் பண்ணிக்கங்க. இல்ல இல்ல, இத பாருங்கப்பா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மீரா மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். தானே சொல்ல போறீங்க மீரா? வருஷா உன்னோட ஃப்ரெண்ட், அவ வாழ்க்கையை பத்தி நீ நினைக்கலையா? சாரிப்பா, நான் எவ்வளவோ சொன்னேன், சிவா தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. சிவா, நான் சொல்றது கேளு, நீங்க போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நான் உங்ககிட்ட பேசி நிலைமை என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்பவே சொன்னீங்கன்னா தான் ஏதோ சொந்தக்காரங்க மட்டுமாவது தெரியும். நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு மண்டபத்தில் இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னு வைங்க, அந்த வருஷாவோட வாழ்க்கையே கேள்விக்குரிய. எனக்கு மீரா எப்படியோ,
அதே மாதிரி தான் வர்ஷா. வர்ஷாவோட வாழ்க்கையை அழிச்சிட்டு மீராவோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா பாவம் பா சிவா, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இத்தனை நாளும் மனசுக்குள்ளேயே நொந்துகிட்டு இருக்காரு. ஜோ மீரா எனக்கு புரியுதுமா. சிவா நீங்க இந்த பிரச்சனையை உங்க அம்மா வச்சுதான் தீர்க்க முடியும். உங்க அம்மா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி மீராவோட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு அவங்க சம்மதிக்கணும். ஏன்னா அது அவங்க ஒருத்தரால் மட்டும்தான் அது முடியும். இப்போ நான் சொன்ன அம்மா ஏத்துப்பாங்களா? நீங்க முதல்ல உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு எப்படி மீராவோட வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி தானே உங்க அம்மாவுக்கும் உங்க வாழ்க்கை முக்கியம். மீரா இல்லைன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இருக்காதுன்னு அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆனா நமக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் நான் உங்க அம்மா கிட்ட பேசுறனோ அவ்வளவு நல்லது. என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் உங்ககிட்ட பேசுறேன். சரிப்பா, நீங்க இவ்வளவு தூரம் கான்பிடண்டா சொல்லும் போது நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். எல்லாரும் இதை பத்தி பேசுவோம். கண்டிப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி சிவா, இப்பயே கிளம்புங்க. அம்மா கூட்டிட்டு வாங்க. ஒரு செகண்ட் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? சரிங்கப்பா, நீங்கள் இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக சொல்லும்போது நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நான் வரேன்ப்பா, வரமிறேன். அப்பா நான் வர்ஷாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேனாப்பா? இல்லைம்மா, வர்ஷாவோட சிவாவுக்கு நிச்சயான பிறகு நீ சிவாவை விரும்பினா தான் பிரச்சனை. வர்ஷா தான் உன் வாழ்க்கையில் குறுக்க வந்துட்டா. சிவாவோட அம்மா என்னை ஏற்றுக்குவாங்களா? இதனால வர்ஷாவோட வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வராதுல்ல. முதல்ல சிவாவோட அம்மா வரட்டும். நான் நிதானமா அவங்க கிட்ட அவங்க புள்ளியோட வாழ்க்கை எவ்வளவு முக்கியம், மீராவோட இருந்தாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது பாரு, நீ உன் மனசு போட்டு குழப்பிக்காத. சிவாவோட தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அவன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கும் சிவாவுக்கும் தான். எப்போ சந்திர பிரியா கழுத்தில் தாலியை கட்டுறானோ நான் இமீடியட்டாக எந்திரிச்சு நின்று மீரா அவங்க மேடைக்கு கூப்பிட்டு அவள் கழுத்தில் தாலியை கட்டிடுவேன். பிரமாதமாக இருக்குடா.